இது ருஷியாவின் மீதான முற்றுகை என்பது நேட்டோ என்கிற அயோக்கிய கும்பலால் நடத்தப்படுகிறது. தோழர்களே, அங்கே நேட்டோ படைகள் என்றால், நேட்டோ ராணுவம் என்றால், ருஷ்யாவை மிரட்டுவதற்கு நேட்டோவினுடைய அணி சேர்க்கை நடக்கிறது என்றால், தெற்காசிய பிராந்தியத்தில் நம்மை எல்லாம் அச்சுறுத்துவதற்காக குவாட் என்கின்ற பிரிவை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த குவாட் என்கின்ற அந்த அணி சேர்க்கை, ராணுவ அணி சேர்க்கை இங்கே நடக்கிறது. அங்கே நேட்டோவை எதிர்ப்பதை போலத்தான் இங்கே குவாட் என்கிற அணி சேர்க்கை எதிர்க்கின்றோம். இந்த பிரதேசத்திலே, இந்திய பெருங்கடல் பகுதியிலே எதற்காக ஜப்பானிய ராணுவம் வர வேண்டும், எதற்காக இங்கிலாந்தின் ராணுவம் வர வேண்டும், எதற்கு ஆஸ்திரேலியாவின் கப்பல் படை வர வேண்டும், எதற்காக அமெரிக்காவின் கப்பல் படை வர வேண்டும்? யுக்ரைனின் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் யுக்ரைனில் இருக்கக்கூடிய நியோ நாஜி படைகள் அழிக்கப்பட வேண்டும் என்பதில் எமக்கு மாற்று கருத்து இல்லை. அதுதான் முதல் வேலையாக இருக்க வேண்டும். அந்த நியோ நாஜி படைகள் அங்கே அழிக்கப்படுவதை போலத்தான் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ மதவாத சக்திகளும் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பது நமது கோரிக்கை. அந்த இடத்தில் தான் நாம் வலதுசாரிகளுக்கு எதிரான ஒற்றை முழக்கமாக நிற்கிறோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வலதுசாரி சக்திகள், ஆற்றல்கள், அது யுக்ரைனிற்குடைய நியோநாசியாக இருந்தாலும் சரி, சிங்களத்தில் இருக்கக்கூடிய ராஜபக்சேவாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடியாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவரும் நியோ நாசிகளினுடைய, பாசிஸ்டுகளுடைய பல்வேறு முகங்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடவில்லை. மனித குலத்திற்கு எதிரான குற்றம், இனப்படுகொலை நடக்கிறதோ அதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய ஒரு குரல் இந்த ஜனநாயக ஆற்றலிலிருந்து வெளிப்படும். காரணம் என்னவென்றால், ஓர் இடத்தில் நடக்கக்கூடிய ஒரு குற்றமானது, மனிதர்களுக்கு எதிரான குற்றமானது உலகம் முழுவதும் நியாயப்படுத்துகின்ற வகையில் நடந்துவிடக்கூடாது என்பதை அம்பலப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஜனநாயக ஆற்றல்கள் ஒற்றை மேடையிலே இங்கே அமர்ந்து இந்த எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருக்கின்றோம். பல பேர் கேட்பாங்க, யுக்ரைனில் நடக்கக்கூடிய போராட்டத்திற்கு வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்தினால் அது தீர்ந்து விடுமா என்று கேட்பார்கள். அது யுக்ரைனில் நடக்கிறதோ, தமிழீழத்தில் நடக்கிறதோ, எந்த இடத்தில் நடந்தாலும் மக்கள் விரோத சக்திகள் என்பது வலிமை பெறும் என்றால், அவர்களது நடவடிக்கைகள் நியாயம் பெறும் என்றால், அந்த வலதுசாரி சக்திகள், அந்த பிற்போக்கு சக்திகள் நாளை நம்மூரில் நம்மை படுகொலை செய்வதற்கு கத்தியோடு நாம் வந்து நமது தெருவிலே வந்து நிற்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே பாசிசத்திற்கு எதிரான, இந்த ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டம் என்பது உலகளாவிய போராட்டம். அந்த போராட்டத்தில் நாமும் இணைந்து நிற்கிறோம் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இத்தனை ஆற்றல்கள் இங்கே ஒன்று திரண்டு இங்கே திரண்டிருக்கின்றோம். இந்த போரில் கூட நமது நிலைப்பாடு என்பதை தோழர்கள் தெளிவாக சொன்னார்கள். இது ஏதோ ரஷ்யாவிற்கு ஆதரவான, புத்தினை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக நாம் முன்வைக்கவில்லை. இந்த போருக்கான அடிப்படை காரணிகள் இருக்கின்றன. அந்த காரணிகளை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேட்டோ என்கின்ற இந்த அமைப்பு என்பது உலகத்தில் மக்களினுடைய உரிமைகளை அழித்து அவருடைய வளங்களை கொள்ளையிடுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. தொழிலாளர்கள் உரிமைகளை, சிறுபான்மை மக்கள் உரிமைகளை, இது போன்ற மக்களினுடைய உரிமைகளை எல்லாம் அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பை கலைத்தால் உலகத்தில் போர் நிற்கும். போருக்கு எதிரானவர்கள் இடதுசாரிகள், போருக்கு எதிரானவர்கள் பெரியாரியவாதிகள், போருக்கு எதிரானவர்கள் அம்பேத்கரிய தோழர்கள், போருக்கு எதிரானவர்கள் சூழலியல்வாதிகள், போருக்கு எதிரானவர்கள் தமிழ் தேசிய தோழர்கள், நாம் அனைவருமே போருக்கு எதிரானவர்கள் தான். ஆகவே இந்த போரினுடைய அடிப்படை என்பது யுக்ரைனில் இருந்த வாழ்கின்ற ருஷிய இன மக்கள் மீது தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட இனவெறி தாக்குதல். அதில் 14,000 பேர் படுகொலை செய்யப்பட்டது. அந்த படுகொலையை நிறுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் யுக்ரைனுக்குள் வாழ்கின்ற அந்த ருஷிய இன மக்களினுடைய மொழி உரிமை, அவருடைய வாழ்வாத உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நீண்ட நெடிய போராட்டத்தை யுக்ரைன் அரசு மறுத்து வந்தது. இது 2015 ஒரு ஒப்பந்தமாக, மின்ஸ்க் நகரிலே ஒரு ஒப்பந்தமாக ரஷ்யாவிற்கும் யுக்ரைனுக்கும் நடக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை மேற்பார்வையிடுகின்ற பொறுப்பை பிரான்ஸும் ஜெர்மனியும் சேர்ந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு 7 ஆண்டுகளாக அந்த டோன்பாஸ் என்று சொல்லக்கூடிய பகுதியில் வசிக்கக்கூடிய ருஷிய இன மக்களினுடைய வாழ்வாதாரம் என்பது பாதுகாக்கப்படவில்லை. அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். இன்றும் கூட ரஷ்யாவினுடைய ஆதரவாக இயங்குகின்றதாக சொல்லப்படுகின்ற தொலைக்காட்சியிலே இந்த டோன்பாஸ் பகுதியில் நடந்த இனப்படுகொலை பற்றியான ஆவணங்கள் வெளியிடப்பட்டது. எப்படியெல்லாம் அந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், அந்த குழந்தைகளினுடைய பள்ளிக்கூடங்கள் எப்படியெல்லாம் குண்டுகள் வீசப்பட்டன, படுகொலையான குழந்தைகள், அவரது பள்ளிக்கூடங்கள், அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த வீடுகள், அவருடைய அந்த பள்ளிக்கூட வாகனங்கள் என்று பலவற்றை காட்டினார்கள். இந்த செய்தித்தாள்கள் எல்லாம், இந்த ஊடகங்கள் எல்லாம் இப்பொழுது ஐரோப்பாவிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது.
இந்த போரில் இன்னொரு தரப்பான உண்மை வெளியில் வந்துவிடக் கூடாது என்று மேற்குலகம் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நாம் இரண்டு தரப்பை பற்றியும் பேசித்தான் இதை பேசுகின்றோம். யுக்ரைன் மக்களும் ரஷ்ய மக்களும் இணைந்த நீட்டித்த ஒரு உறவை கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்கள் இருவரும் இந்த இரண்டு இன மக்களும் இணைந்து இரண்டாம் உலக போரின் பொழுது ஜெர்மானிய படையை எதிர்த்து நடத்திய போர் என்பது மிக முக்கியமான போர். இந்த மின்ஸ்க் நகரம் என்று சொல்லுகிறோமே, இந்த பெலாரஸ் நகர நாட்டிலே மின்ஸ்க் நகரத்தில் தான் ஒப்பந்தம் போடப்படுகிறது. இந்த மின்ஸ்க் நகரம் தான் முதன் முதலாக நாஜி படைகள் ரஷ்யா சோவியத்துக்குள் தாக்குதல் நடத்திய பொழுது மின்ஸ்க் நகரம் தான் முதன் முதலே தாக்குதல் நடத்தி அழிக்கப்பட்டது. இந்த ஒரு வரலாற்றை கொண்ட நீண்ட நெடிய உறவினை கொண்ட நட்பை கொண்ட இந்த மக்களுக்குள்ளாக இனவெறி குழுக்கள், நியோநாஜி குழுக்கள் அமெரிக்காவினுடைய ஆதரவினால், இங்கிலாந்தினுடைய ஆதரவினால், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆதரவின் காரணமாக வளர்த்தெடுக்கப்பட்டார்கள். இவர்கள் பல்தேசியன மக்களாக வசிக்கக்கூடிய இந்த பகுதிக்குள்ளாக இனவெறி வளர்த்தப்பட்டு இந்த இனவெறி குழுக்கள் அமெரிக்கா சார்பாக, நேட்டோ சார்பாக, ஐரோப்பிய ஒன்றிய சார்பாக இருப்பது மட்டுமல்லாமல் இடதுசாரி எதிர்ப்பாக, ஜனநாயக எதிர்ப்பாக, சிறுபான்மையினர் எதிர்ப்பாக, பெண்கள் உரிமைக்கு எதிர்ப்பாக, இப்படியாக பல்வேறு உரிமைகளுக்கு எதிரானவர்களாக மாற்றி வளர்த்தெடுக்கக்கூடிய வேலையை மேற்குலகம் செய்தது. அந்த குழுக்களை வைத்து தான் அங்கே ஆட்சி கலைக்கப்பட்டது. அங்கே மக்கள் ஆட்சி என்பது அப்புறப்படுத்தப்பட்ட நியோநாசிக்களின் கட்டுப்பாட்டிலே இப்பொழுது யுக்ரைன் இருக்கிறது. இந்த யுக்ரைனுக்குள் இருக்கக்கூடிய நியோநாசிக்களினுடைய கையில் ஆயுதம் கொடுக்கக்கூடியதை அரசாங்க வேலையாக யுக்ரைன் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. இது எப்படி ஐஎஸ்ஐஎஸ் கையிலே இந்த ஆயுதம் கிடைத்ததோ, எப்படி ஆப்கானிஸ்தானிற்குள்ளாக மக்களை கொல்லுவதற்குரிய குழுக்களை உருவாக்கி அவரிடத்திலே ஆயுதத்தை அளித்தார்களோ, அது போன்று சிரியாவை போன்று ஆப்கானிஸ்தானை போன்று நாளை யுக்ரைனும் மாற்றப்படும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தோழர்களே, இந்த ஆர்ப்பாட்டம் இதோடு முடிந்து விடாது. ஏனென்றால் இந்த யுக்ரைனினுடைய போர் நீட்டித்த போராக நடக்கும் என்று பிரான்சின் அதிபர் சொல்லுகிறார். அது எப்பொழுது சொல்லுகிறார் என்றால், யுக்ரைன் அரசும் ரஷ்ய அரசும் பேச்சுவார்த்தைக்கு ஒப்புதல் கொடுத்து நேற்று 5.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்தது. இது குறித்து எந்த செய்தியும் மேற்குலகத்தினுடைய காட்சி ஊடகங்களில் வெளிப்படுத்தப்படவில்லை. 5.5 மணி நேரம் பேச்சுவார்த்தையின் முடிவில் இரு தரப்பும் சொல்லுகின்ற வாசகம் என்னவென்றால், கருத்து என்னவென்றால், நாங்கள் உடன்பட்டு போகின்ற பல புள்ளிகளை பார்க்கிறோம், எங்கள் அரசாங்கத்தோடு பேசி நாங்கள் போர் நிறுத்தத்திற்குரிய முயற்சிகள் எடுப்போம் என்று இரு தரப்பும் பேசுகிறார்கள். அதே சமயத்தில், அதே காலகட்டத்தில், இதே மணித்துளியிலே மேற்குலகத்தினுடைய ஊடகங்களிலே என்ன செய்தி வருகிறது என்றால், யுக்ரைனுக்கு ஆயுதம் அளிக்கக்கூடிய முடிவை ஜெர்மனி எடுத்திருக்கிறது, யுக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடிய முடிவை சுவிட்சர்லாந்து எடுத்திருக்கிறது, மேற்குலகத்தினுடைய நாடுகளெல்லாம் இந்த தடைகள் மூலம், பொருளாதார தடைகள் மூலம் ரஷ்யாவை நாங்கள் அந்நியமாக்கப் போகின்றோம், தனிமைப்படுத்தப் போகின்றோம். அது மட்டுமல்ல, யுக்ரைனுக்குள் யார் வேண்டுமானாலும் சென்று அந்த நாட்டை காப்பதற்கான போரில் பங்கெடுக்கலாம் என்று தங்களது எல்லைகளை எல்லாம் திறந்துவிடக்கூடிய அறிவிப்பு என்று தொடர்ச்சியாக போரை ஊக்குவிக்கக்கூடிய அறிவிப்பு மேற்குலகத்திலிருந்து வருகிற தோழர்களே, இதையெல்லாம் சேர்த்துத்தான் இந்த போரை நாம் பார்க்க வேண்டியது. இந்த இடத்துல ஒரு நீட்டித்த போராக இருக்கும் என்று பிரான்சினுடைய அதிபர் சொல்லுகிறார். இந்த போரை நாங்கள் முடிக்கப் போகிறோம் என்று ருஷ்ய அதிபர் சொல்லுகிறார். யுக்ரைன் அதற்கான வழிகளை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறது. இதையெல்லாம் இணைத்து பார்த்து தான் இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. இது ஏன் நமக்கு ஆபத்தானதாக இருக்குது என்று பார்த்தோம் என்றால், தோழர்களே, இது போன்ற சாமானிய மக்களை போருக்குள் தள்ளி, படுகொலைக்குள் தள்ளி, இனப்படுகொலைக்கு கொண்டு சேர்த்த ஒரு பெரும் அரசியலை நாம் ஈழத்தில் பார்த்தோம். 2009 ஜனவரி மாதத்திலே அந்த மக்கள் முற்றுகையிடப்பட்ட பொழுது உள்ளுக்குள்ளே இருந்த சிக்கி உண்ட மக்களினுடைய எண்ணிக்கை திட்டமிட்டு குறைத்து சொன்னது. மேற்குலகம் அதை ஆமோதித்து இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த பிரணாப் முகர்ஜி வெறும் 70,000 பேர் மட்டுமே அங்கு இருக்கிறார் என்று சொன்னார். உண்மையில் அந்த சமயத்தில் உள்ளே சிக்குண்டவர்கள் 450,000 பேர். 450,000 பேருக்கு அனுப்ப வேண்டிய உணவுப் பொருட்களை வெறும் 70,000 பேருக்கு அனுப்பக்கூடிய அளவிலாக குறைத்து ஐநாவின் வழியாக அங்கே உணவுப் பொருட்களை அனுப்புகின்ற வழியை இந்த உலகங்களினுடைய இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க. அது மட்டும் செய்யலை, இத்தனை மக்களுக்கு இவ்வளவு டன் உணவுப் பொருள், உதவிப் பொருள், மருந்து பொருள் போகணுன்ற கணக்கு இருக்கிறது. அந்த டன்னேஜ் அளவில் அந்த உதவிப் பொருட்கள் போவதை தடுத்து என்ன செய்தார்கள் என்றால், அதில் கூட உணவுப் பொருட்களையும் எடுத்துவிட்டு துண்டறிக்கைகள், நோட்டீஸ் அனுப்புறது, கிரிக்கெட் பேட் அனுப்புறது, ஃபுட்பால் அனுப்புறது, விளையாட்டு பொம்மைகள் அனுப்புறது என்று இந்த எடை எவ்வளவோ அந்த உணவினுடைய எடையிலே இந்த போன்ற பொருட்களை இணைத்து யுனிசெஃபின் வழியாக உள்ளே அனுப்பப்பட்டது.
யுனிசெஃபினுடைய அலுவலகம் அங்கிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் என்று அறிவித்த பொழுது ஈழத்தமிழர்கள் யுனிசெஃபின் வாசலில் நின்று கதறினார்கள். யுனிசெஃபிலே இருந்து வேலை செய்தவர்கள் பங்கருக்குள் இரவிலே ஒளிந்து கொண்ட பிறகு இரவு முழுதும் யுனிசெஃப் அலுவலகத்தை நோக்கி தாக்குதலை, துல்லிய தாக்குதலை சிங்கள இராணுவம் நடத்தியது. அடுத்த நாள் காலையில் யுனிசெஃப் அலுவலகத்திலிருந்து வெளியில் வந்தவர்கள் பார்த்த பொழுது காட்சி என்பது மிக கொடூரமான காட்சி என்று யுனிசெஃபை சார்ந்தவர்கள் எழுதினார்கள். ஏனென்றால் வாசலில் இருந்து காத்து கிடந்த மக்களினுடைய பிணங்கள் பனைமரத்தின் உச்சியிலே கடந்த உடலெல்லாம் சிதறி அந்த பகுதி முழுவதும் மனித உடலாக கடந்த அவலத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார்கள். இது ஈழத்தமிழர்களுக்கு நடந்தது. அந்த மக்களுக்கான உணவு 2009 ஜனவரி 15 தேதியோடு இறுதி கண்வாய் என்கின்ற அளவிலே இறுதியாக அனுப்பப்பட்ட ஐநாவினுடைய வாகனங்களோடு முடித்தார்கள். இறுதியாக அனுப்பப்பட்ட வாகனங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று இலங்கை இராணுவம் வழியை அவர்களுக்கு ஒதுக்கி கொடுத்தது. அந்த வழியில் சென்ற வாகனத்தின் மீது இலங்கை இராணுவம் மோட்டார் குண்டு தாக்குதலை நடத்தியது, ஷெல் தாக்குதலை நடத்தியது. அந்த தாக்குதலில் தப்பி பிழைத்த ஐநாவினுடைய சர்வதேச செயல்பாட்டாளர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய தங்களது ஐநாவினுடைய தலைமையகத்திற்கு செய்தி அனுப்பினார்கள், நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகிறோம் என்று. ஆனால் ஐநாவினுடைய தலைமையகம் அதை காப்பதற்குரிய எந்த செயலையும் எந்த முன்னேற்பாடையும் மேற்கொள்ளவில்லை. 4 நாட்கள் கழித்து அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டியிருந்தது. கிட்டத்தட்ட 2 வாரம் கழித்து அந்த ஐநாவினுடைய செயல்பாட்டால் வெளியேறிய பிறகு முழுவதுமாக சாட்சியமற்ற போராக ஈழப்போர் நடத்தப்பட்டது. சாட்சியமற்ற போர் என்றால் மேற்குலகம் கண் பாராமல், மனித உரிமை அமைப்புகளுக்கு தகவல் கிடைக்காமல் அந்த மக்களை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்ற திட்டமிட்ட யுத்தம் நடத்தப்பட்டதுதான். அதுதான் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. இது ஜனவரி மாதத்திலே முத்துக்குமார் தீக்குளிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த துயரங்கள் நடந்தது. மார்ச் மாதத்தினுடைய 8 தேதி ஐநாவினுடைய அவையில் அவசர கூட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3 மாதம் காலம் கழித்து ஐநாவினுடைய மனித உரிமை அவையில் இதற்கான அவசர கால கூட்டத்திலே கிட்டத்தட்ட 8000 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆகவே இலங்கை அரசு போரை நிறுத்த வேண்டும் என்கிற தீர்மானத்தை முன்மொழிந்து அதை பத்திரிகை செய்தியாக அறிவிப்பதற்காக ஐநாவினுடைய மனித உரிமை அவையினுடைய தலைவராக இருந்த நவிப்பிள்ளை அவர்கள் அதற்கான அறிக்கையை தயார் செய்த பொழுது ஐநாவின் தலைமைச் செயலகமாக இருந்த அமெரிக்காவிலிருந்து நடுகிரவிலே ஒரு தந்தி வருகிறது. என்ன தகவல் என்றால், இந்த போர் பற்றியான அறிக்கையிலே இலங்கையை மட்டும் நீங்கள் குற்றம் சொல்லக்கூடாது, விடுதலை புலிகளையும் சேர்த்து குற்றம் சொல்ல வேண்டும் என்று ஐநாவின் தலைமையகத்திலிருந்து செய்தி அனுப்பப்படுகிறது. அந்த செய்தியை அனுப்பியவர் இந்தியாவிலிருந்து ஐநாவிற்கு அனுப்பப்பட்ட விஜய் நம்பியார் என்கின்ற முன்னாள் வெளியுறவுத்துறை அதிகாரி. அந்த செய்தியின் அடிப்படையில், அந்த அழுத்தத்தின் அடிப்படையிலே இந்த செய்திகள் எல்லாம் திரிக்கப்பட்டு விடுதலை புலிகளும் குற்றவாளிகள் என்று அந்த மனித உரிமை அவையத்தினுடைய செய்தி அறிக்கை வெளியானது. அதற்கு வரை இருந்த நமக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு போர் முழுவீச்சிலே முன்னெடுக்கப்பட்டு அதற்கு பிறகு 3 மாத காலகட்டத்திற்குள் தமிழர்கள் 140,000 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட வரலாறை நாம் கண்முன்னே பார்த்தோம். அதே நிலைதான் இப்பொழுது உலகத்தில் போர் நடக்கக்கூடிய அனைத்து இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த ஜனநாயக சக்திகள் இது போன்ற அநியாயங்களை குறித்தான உண்மைகளை பேச வேண்டும். இன்னும் பேச வேண்டும் என்றால் 1.5 மணியில் 2 மணி நேரம் இந்த 2 போர்களை குறித்தான ஒப்புமைகளோடு பேச முடியும். டான்பாஸ் பகுதியில் இருந்த மக்கள் தங்கள் மொழி அதிகார மொழியாக வேண்டும் என்று கேட்டார்கள். தமிழீழ மக்கள் தங்களுடைய மொழி அதிகார மையத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையில் தான் போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். ஈழத்திலே அந்த தன்னாட்சி பிரதேசத்தை நடத்திய விடுதலை புலிகளுடைய பிரதேசத்தை, உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த நார்வே உள்ளிட்ட நாடுகளில் அமைதி கண்காணிப்பு படை உருவாக்கப்பட்டது. அதுபோலத்தான் பிரான்சிற்கும் ஜெர்மனிக்கும் சேர்ந்து அவர்கள் அமைதிப்படையை, கண்காணிப்பு குழுவை உருவாக்கினார்கள். இரண்டும் செயலற்று போனார்கள். அது மட்டுமல்ல தோழர்களே, தமிழர் பகுதியில் வரக்கூடிய தண்ணீர் வரத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வேலையை சிங்கள இராணுவம் செய்தது. அந்த அணையை தடுத்து நிறுத்தியது. அந்த அணையை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியிலே விடுதலை புலிகள் ஈடுபட்ட பொழுது, அந்த அதாவது என்னடா, போர் சமயத்தில் கூட மக்களுக்கு வரக்கூடிய நீர் வரத்தை தடுக்கக்கூடாது என்பது சர்வதேச சட்டம். நீங்கள் பாகிஸ்தானோடு போர் உரியல் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சிந்து நதியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அணையை நீங்கள் மூடக்கூடாது என்ற அர்த்தம். ஆனால் ஈழத்திற்கு செல்லக்கூடிய தண்ணீர் வரத்தை எல்லாம் சிங்கள இராணுவம் தடுத்த பொழுது இந்த SLMM என்று சொல்லப்படக்கூடிய இந்த மானிட்டரிங் மிஷன், எரிக் சோலம் போன்றவர்கள் எல்லாம் வாய்மூடி கடந்தார்கள். விடுதலை புலிகள் அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்த பொழுதுதான் போராக அது மூண்டது. அதுபோலத்தான் கிரிமியா பகுதியில் வாழ்கின்ற ருசிய இன மக்களுக்கான தண்ணீர் வரத்தை யுக்ரைன் அரசு 7 ஆண்டுகளாக தடுத்து வைத்திருந்தது. அந்த
கிரிமியா பகுதியானது முற்றிலுமாக பாலைவனத்தை போல மாறிய அந்த காலகட்டத்தில் அந்த போர் வெடித்திருக்கிறது. ருசிய படைகள் யுக்ரைனுக்குள் நுழைந்த அந்த தருணத்தில் இரண்டாவது நாளிலே அந்த அணையை கைப்பற்றி நீரை திறந்து விட்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவை அனைத்திற்கும் ஒரே விதமான முறைகள் இருக்கின்றன. 2009 போர் முடிந்த பிறகு பிபிசிக்கு கோத்தபயா ராஜபக்சே கொடுத்த பேட்டியானது என்னவென்றால், அமைதி பேச்சுவார்த்தையை முறித்து போரை நாங்கள் தான் துவக்கினோம் என்று பேட்டி கொடுத்தார். யார் கேட்டார்கள், யார் பேசினார்கள்? இன்றைக்கு விடுதலை புலிகள் மீது பட்டியல் போடுகிறக்கூடிய ஒரு குழுவும் கூட இந்த உண்மையை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை. ஆகவே அந்த வழியில் இருந்துதான் இதை பேசுகின்றோம். இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். இது ருஷியாவின் மீதான முற்றுகை என்பது நேட்டோ என்கின்ற அயோக்கிய கும்பலால் நடத்தப்படுகிற தோழர்களே, அங்கே நேட்டோ படைகள் என்றால், நேட்டோ இராணுவம் என்றால், ருஷ்யாவை மிரட்டுவதற்கு நேட்டோவினுடைய அணி சேர்க்கை நடக்கிறது என்றால், தெற்காசிய பிராந்தியத்தில் நம்மை எல்லாம் அச்சுறுத்துவதற்காக குவாட் என்கின்ற பிரிவை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த குவாட் என்கின்ற இந்த அணி சேர்க்கை, இராணுவ அணி சேர்க்கை இங்கே நடக்கிறது. அங்கே நேட்டோவை எதிர்ப்பதை போலத்தான் இங்கே குவாட் என்கிற அணி சேர்க்கை எதிர்க்கின்றோம். இந்த பிரதேசத்திலே, இந்திய பெருங்கடல் பகுதியிலே எதற்காக ஜப்பானிய இராணுவம் வர வேண்டும், எதற்காக இங்கிலாந்தின் இராணுவம் வர வேண்டும், எதற்கு ஆஸ்திரேலியாவின் கப்பல் படை வர வேண்டும், எதற்காக அமெரிக்காவின் கப்பல் படை வர வேண்டும்? அதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்ப விரும்புகின்றோம். இந்த பிராந்தியங்கள் இராணுவ மயமாக்கப்படக்கூடாது. இராணுவ மயமாக்கலை நாம் எதிர்க்கின்றோம். இராணுவ குவிப்பை எதிர்க்கின்றோம், ஆயுத குவிப்பை எதிர்க்கின்றோம், ஏகாதிபத்தியத்துடைய போர் வெறி எதிர்க்கின்றோம். அவருடைய முதலாளித்துவ வேட்கைக்காக வேட்டையாடப்படுகின்ற இந்த மக்களுக்காக நாம் துணையாக நிற்கின்றோம். ஆகவே தோழர்களே, யுக்ரைனின் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் யுக்ரைனில் இருக்கக்கூடிய நியோ நாஜி படைகள் அழிக்கப்பட வேண்டும் என்பதில் எமக்கு மாற்று கருத்து இல்லை. அதுதான் முதல் வேலையாக இருக்க வேண்டும். அந்த நியோ நாஜி படைகள் அங்கே அழிக்கப்படுவதை போலத்தான் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ மதவாத சக்திகளும் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பது நமது கோரிக்கை. அந்த இடத்தில் தான் நாம் வலதுசாரிகளுக்கு எதிரான ஒற்றை முழக்கமாக நிற்கிறோம். அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இந்த அரசியலை, இந்த முற்போக்கு அரசியலை முன்னெடுப்பதற்கான ஒரு அடையாள போராட்டமாக நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். எங்களை விட பெரிய ஆற்றல்கள், முற்போக்கு ஆற்றல்கள் இந்த மண்ணில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அம்பலப்படுத்த வேண்டும். ஏனென்றால், பெரும் வழியிலிருந்து நான் பேசுகின்றேன், ஈழத்தில் படுகொலை உச்சியில் இருந்த பொழுது தெற்காசிய பிராந்தியத்திற்கான அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி என்று சொல்லப்படுகின்ற ராபர்ட் பிளேக் இதே சென்னை பல்கலைக்கழகத்தில் நின்று கொண்டு நாங்கள் விடுதலை புலிகளை அழிப்போம் என்று பேசினார். இனப்படுகொலை May 17, 18, 19 நடப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு May 15 கொழும்புல நின்று அமெரிக்காவினுடைய மிக பெரும் கப்பல் படையான பசிபிக் கமாண்டினுடைய தலைவர் பேசுகின்றார், நாங்கள் இலங்கையின் பக்கம் நிற்கிறோம் என்று. இந்த பிராந்தியம் எங்களுக்கும் சொந்தமானது என்று பேசுகிறார். தமிழர்கள் படை கட்டி கடலை ஆண்ட பொழுது அமெரிக்காவின் படையும் சீனாவின் படையும் இந்த கடலுக்குள் வரவில்லை. தமிழர்களுடைய படை என்று அழிக்கப்பட்டதோ அன்றுதான் இந்த படைகள் எல்லாம் இங்கே கொக்கரிக்கின்ற என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இடதுசாரி தோழர்கள் விடுதலை புலிகளுக்கும் ஈழ விடுதலைக்கும் ஆதரவாக நிற்க வேண்டும் என்பது அவர்கள் வரலாற்று கடமை. அந்த கடமை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வலதுசாரி சக்திகள், ஆற்றல்கள், அது யுக்ரைனில் இருக்கக்கூடிய நியோ நாசியாக இருந்தாலும் சரி, சிங்களத்தில் இருக்கக்கூடிய ராஜபக்சேவாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடியாக இருந்தாலும் சரி, இவர்கள் அனைவரும் நியோ நாசிகளினுடைய, பாசிஸ்டுகளுடைய பல்வேறு முகங்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடவில்லை. நாங்கள் யுக்ரைனில் இருக்கக்கூடிய நியோ நாசியை எதிர்க்கக்கூடிய அதே உக்கிரத்தில் தான் சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து நிற்கிறோம். எந்த இடத்திலும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய RSS-ம் இந்த வகையில் தான் எங்களால் எதிர்க்கப்படுகிறது என்பதை சொல்லி யுக்ரைனின் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் இந்த கட்டுப்பாடுகளின் அடிப்படையில், இந்த கோரிக்கைகளின் அடிப்படையில், இந்த ஜனநாயக முழக்கங்களின் அடிப்படையில் அந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நிறுத்தப்பட்டால் மட்டும்தான் அது உண்மையான அமைதியை வென்றெடுக்கும் என்று சொல்லி, யுக்ரைன் போர் நிறுத்தம் என்பது மேற்குலகத்தினுடைய நேட்டோவினுடைய படை கலப்பின் மூலமாக, நியோநாசி படையின் கலப்பின் மூலமாக நடக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.